வணக்கம். வாழ்விய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். 2020-21 குருபெயர்ச்சி பலன்கள் வரிசையில் மீன ராசி. பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் மீன ராசியில் பிறந்தவர்கள். இந்த குருபெயர்ச்சி என்ன செய்ய காத்திருக்கிறது என்ற பிரதான கேள்விக்கு பதில் இருக்கு. மகடம் காத்திருக்கிறது. பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் வட்டியும் முதலமாக பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி என்று சொல்வார்களே, அத்தகைய அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகிறது. உண்மையில் ஒரு கோடீஸ்வர யோகத்தை தொட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் மீனராசிக்கு இருக்கு. உங்கள் சொந்த ஜாதகத்தில் மட்டும் தசாபத்தி ஒத்துழைத்தால் கனவிலும் நினைத்து பார்த்திராத வளர்ச்சி, யோகம், செல்வாக்கு இருக்கு. இத்தகைய உத்தரவாத செய்தியோடு ராசியின் குணத்தை பார்ப்போம். மீன ராசியில் பிறந்தவர்கள் மானரோசம் நிறைந்தவர்கள். மனிதனும் கடவுளாகலாம் என்பதை மீன ராசிக்காரர்களை பார்த்தால் தெரியும். மனித நேயமும் மனிதாபிமானமும் நிறைந்தவர்கள். திறந்த புத்தகம். தான் வாழ பிறரை கெடுக்காதவர்கள். இவர்கள் வாழ்க்கை பாதையில் வசந்த காலம் மட்டுமல்ல, பகலில் கூட பௌர்ணமி வெளிச்சம் தெரியும். இப்படி மீன ராசியினரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, நவம்பர் மாதம் 15 குருபெயர்ச்சி வருகிறது. உங்கள் ராசிநாதன் உழைப்புக்கேற்ற உயர்வையும் உன்னதமான வாழ்க்கையும் தரக்கூடிய குரு கடந்த ஒரு வருடமாக சரியில்லை. அவர் மட்டுமா சரியில்லை, கர்ம வினைகரகமான சனியும் சரியில்லை, கூடவே ராகுகேதுவும். ஒரு வழியாக செப்டம்பர் மாதம் 1 ராகுகேது பெயர்ச்சி ஆனார்கள். முதல் தலை விலகிச்சு. இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருந்த ஒரு வருட காலத்தில் திக்கு தெரியாத காற்றில் திசை தெரியாமல் மாட்டிக்கொண்ட மாதிரி தவிக்கவில்லை. என்றாலும் திசைகள் தெரிந்தது, பாதைகள் புரிந்தது, வெற்றி பயணம் மட்டும் என்னவோ சுலோ. நீங்கள் பேராசைக்காரர்கள் அல்ல, கெடுத்து வாழ நினைக்காதவர்கள், ஊர் கூடி தேர் இழுக்க நினைப்பவர்கள், ஆண்டவன் சித்தம் என்று அனுசரித்து போகக்கூடியவர்கள், உள்ளதை வைத்து நல்லது செய்யக்கூடியவர்கள். இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களை தடுத்தது யார்? கை கெட்டியும் வாய் கெட்டாமல் கெடுத்தது எந்த சக்தி? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? ஒட்டுமொத்தமான வருஷ கிரகங்கள் தான். 10 பாவத்தில் இருந்ததால் பெரும்பாலும் பொருளாதார நெருக்கடிகள் இருந்திருக்கும். வழக்கமான வருவாய் இருந்திருக்காது. ஏற்கனவே இறங்கு முகத்தில் இருந்து கொரோனா காலத்தில் இன்னும் அதிகரித்திருக்கும். என்றாலும் பொன் வைக்கிற இடத்தில் பூ வைக்கிற மாதிரி 100 வரவேண்டிய இடத்தில் 6 அமர 50 வந்து ஆறுதல் படுத்தியது என்றால் உங்கள் தெய்வ பலம். கோடை வயிறுக்கு குடைபிடித்த மாதிரி ஓங்கி அடித்ததை தாங்கி விட்டார்கள். மகாவிஷ்ணு கையில் சுதர்சன சக்கர மாதிரி உங்களுக்கு ஒன்று என்றால் கடவுள் கருணையோடு பார்ப்பார். இறைசக்தி இல்லையில் நீங்கள் ஏது? சரி, நடப்பு பலன்களுக்கு வருவோம். தனுசு ராசியில் இருக்கும் குரு பகவான் பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு வருவார். வருகிற தேதி நவம்பர் 15. 10 இடத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு 10 இடத்தில் இருந்து கொண்டு நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்கிற கதையாக ஓரடி எடுத்து வைத்தால் அரையடி பின்தங்க வைத்தவர். அதெல்லாம் நவம்பருக்கு பிறகு இல்லை. புலிப்பாய்ச்சல் காட்ட வைப்பார். புலிப்பாய்ச்சல் என்பது வருமான யோகம். தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. நீங்கள் எதை செய்தாலும் ஆதாயம் வரப்போகிறது. நஷ்ட காரியங்களை தொடவோ செய்யவோ 2021 வாய்ப்பே இல்லை ராசா. நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் வெற்றி மகந்தான், வராத பணம் வரும். தொழிலை வர்த்தகத்தை மேம்படுத்தலாம். தொழிலுக்காக பட்ட கடன் இருந்தால் 2021 அடைத்து முடித்து விடலாம். சுதந்திரமாக செயல்படலாம். தலையாட்டி பொம்மை அல்ல, தலைவனாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம், அங்கீகாரத்தை கிடைக்க செய்வார். நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, சாமானியராக வாழ்ந்தாலும் சரி, அடுத்த ஒரு வருட காலம் பொற்காலம். 10 யோகத்தை பெறப்போறீங்க நிச்சயம். அதற்கு வலுவான இன்னொரு காரணம் சனி. டிசம்பர் 27 பெயர்ச்சியாகி அதே லாபஸ்தானத்துக்கு வருகிறார்.
குருவும் சனியும் போட்டி போட்டு கொண்டு கொட்டி கொடுக்க போகிறார்கள். சனி நல்ல நிலையில் இருந்தால் ஆரோக்கியம் கூடும், ஆயுள் வளம் அதிகரிக்கும். நீங்க இன்னார் வீட்டு பிள்ளைன்னு தெரியாம போச்சு தம்பி, பார்த்துக்கலாம் வாங்க என்று யாராரோ வந்து உதவி செய்வார்கள். விவசாயம், கால்நடை, பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு திடீர் விலையேற்றங்கள் நடந்து லாபம் அதிகரிக்கும். குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகிறது. அண்ணன் தம்பி ஆதரவு அதிகரிக்கும். பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மனோபலம் அதிகம். குரு பார்வை வேறு கிடைப்பதால் முன்பை விட தெளிவாக செயல்படுவீங்க. கெடுத்து வாழ நினைக்காத உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லதே நடக்கும். குருவின் ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு வருகிறது. உங்கள் புண்ணிய வளம் அதிகரிக்கும். தேயாத தெய்வ சக்தி ஏற்கனவே இருக்கு, இப்போது தெய்வ ஆசியும் கிடைக்கும். உங்கள் குடும்ப பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். ஆசி என்றால் நல்லது நடக்குமா? கல்யாணம் காட்சி கைகூடி வாழ்த்தொலி பெறலாமா? பெறலாம். குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருது. இப்ப நடக்கலன்னா எப்ப? 2021 திருமண வயதில் இருந்தால், திருமண முயற்சிகளில் இருந்தால், எந்த தோஷம் இருந்தாலும் எந்த சாந்தி ஹோம பரிகாரங்களும் இல்லாமல் மனமேடை ஏறலாம். வெளியூர், வெளிநாடு, வெளியாட்கள் தொடர்பாக நல்ல செய்தி காத்திருக்கும். கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும். சின்ன சின்ன மனக்குறைகள் இருந்தால் குரு பயிற்சிக்கு பிறகு மாறி சனி பயிற்சிக்கு பின் பல மடங்கு அதிகரிக்கும். திருத்தல யாத்திரை வயதானவர்களும் இந்த சுற்றுலா இள வயதினோரும் போகலாம். எனது இந்த கொரோனா காலத்தில், ஆமாங்க இப்பதாங்க கொரோனா, 2021 டிசம்பர் வரை நான் பலன் சொல்றேன் சரியா? சொத்துக்கள் சேரும், புதுமனை யோகம் உண்டு, புது வீடு குடி போகலாம், வாகன யோகம் உண்டு. விற்க நினைத்த சொத்துக்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்திற்கு விற்கலாம். பத்தில் இருந்த சனி குரு ராகு கேதுவால் தாயாரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் மேம்படும். எதிர்பாராத செலவினம், தூக்கமில்லா தொல்லை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத இடையூறுகள் விலகிவிடும். எதை எங்கே விட்டிருந்தாலும் விற்ற சொத்தை சிலர் திரும்ப வாங்கும் அதிசயம் நடக்கும். பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, சுற்றம், நட்பு, ஆரோக்கியம், இப்படி எதையாவது இழந்திருந்தாலும் பூமராங்க மாதிரி திரும்ப வந்துவிடும். உத்தியோக சிறப்புகள் உண்டு, சேமிப்புகள் அதிகரிக்கும். எதிலும் தடை என்பதை இருக்காது. எதிரி தொல்லை, கடன் தொல்லை, நோய் தொல்லை, இப்படி எதுவும் இல்லை. குரு அனுகூல ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அப்பாவாகலாம், அம்மாவாகலாம். இன்னும் என்னவெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறீர்களோ அத்தனையும் வந்தடையும். தெய்வத்திற்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க. வாரந்தோறும் சாமி தரிசனம் செய்ய தவறாதீங்க சரியா? சரி, பதிவின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஒரு நற்செய்தி, ஜோதிட பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டு நமது வாழியம் நலம் சேனலில் பதிவுகளாக வருகிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க, அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில். ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாதவர்களுக்காக துவங்கப்பட்டாலும் ஏற்கனவே ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கும் செய்திகள் இருக்கு. புதிய கோணம், புதிய பார்வை. அதற்கான லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே தருகிறேன். ஒரு முறை சென்று பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.